எஃப்ஐஆர்லாம் அவங்களை எழுதி பண்ணி 2 மணி ஆயிடுச்சு. 3 மணி நம்மளது எந்த எஃப்ஐஆர்லாம் முடிக்கிறதுக்குள்ள 3 மணி ஆயிடுச்சு. அப்போ சொல்றாங்க எவ்வளவு ஃபைனாக 30,000 ரூபாய் ஒரு பர் ஹெட்டுக்கு 10,000 ரூபீஸ் கட்டணும்னு சொல்றாங்க. எனக்கு ஷாக். ஃபைன் ஒன்று போடுறது ரீசன் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் டைம், ஒரு அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும்னு சொல்லி ஒரு ஃபைன் ஒன்று போடுறாங்க. அதுவே ஒரு மணி மைண்டடா, ஒரு மணி நம்ம காசு வாங்குறதுல இன்டென்ஷன் பர்பஸ்ல போடுறது அது வேற இல்லைங்களா? நாட்டுக்குள்ள மட்டுமில்ல காட்டுக்குள்ளேயும் தாங்கள் அபராத வசூலில் ராஜாக்கள் தான் என்பதை நிரூபித்த தமிழக வனத்துறை அதிகாரி இவர்தான். தமிழகத்தின் இயற்கை எழில் கொஞ்சும் சுற்றுலா தலங்களில் முக்கியமானதான மசினங்குடியில்தான் இரவு நேரத்தில் சாலையில் செல்லும் வாகனங்களை மறித்து இப்படி ஒரு அடாவடி வசூலை வனத்துறை அதிகாரிகள் அரங்கேற்றி வருவதாக அவர்களால் பாதிக்கப்பட்ட பெங்களூருவின் மல்லேஸ்வரத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் சந்தீப் உதகை மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து புகார் தெரிவித்துள்ளார். ஜான் பீட்டர்ன்ஸ் நினைக்கிறேன் அந்த ரேஞ்சர் தான், இல்லை காசு கொடுத்தே ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப அவ்வளோ. ஏன்னா அந்த டைமிங் அது மிட் நைட்டு வெளியூர், அந்த ஃபேமிலி இருக்காங்க லேடிஸ் இருக்காங்கன்னு கூட பார்க்காம ஒரு ஹியூமனிட்டியே இல்லாமல் ரொம்ப ஒரு கசப்பான சுச்சுவேஷன் அது. கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் பேக்கரியில் சாப்பிட்டுவிட்டு குடும்பத்துடன் தான் தங்கியிருந்த விடுதிக்கு தனது காரில் திரும்பிய போது வனத்துறை அதிகாரிகள் மடக்கியதாகவும் விசாரணை என்ற பெயரில் தன்னையும் தனது மனைவி மற்றும் சகோதரி ஆகியோரை காருடன் வனத்துறை அலுவலகத்துக்கு அழைத்துச் சென்று அதிகாலை 3 மணி வரை வைத்து விசாரித்துவிட்டு வனத்துக்குள் அத்துமீறி நுழைந்ததாக பொய் வழக்கு பதிவு செய்து ஆளுக்கு 10,000 ரூபாய் வீதம் 30,000 ரூபாயை வசூலித்ததாகவும் மற்றொரு காரில் வந்த கேரளாவைச் சேர்ந்த 7 இளைஞர்கள் கொண்ட குழுவை இரவு முழுவதும் சிறை வைத்ததாக கூகுள் மேப்பை பார்த்து வழிதவறி இந்த சாலையில் வந்துவிட்டதாக கூறிய அவர்களிடம் ஆளுக்கு 1,000 ரூபாய் வீதம் 7,000 ரூபாயை மட்டும் வசூலித்ததாகவும் குற்றம் சாட்டுகிறார் சந்தீப். ஸ்டேஷன் போய் ஃபைன் வாங்கி விட்டுடுவாங்கன்னு நினைச்சேன். நான் போனாக்கா நீங்க வண்டி உள்ள போடுங்கோ, வண்டி உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை இது பண்ண கம்பல் பண்ணாங்க. நான் சொன்னேன் வண்டியில லேடிஸ் இருக்காங்க, இது அன்டைம் இருக்குது, நான் எப்படி நான் ஸ்டேஷன் வண்டியில உள்ள போட்டோம் வண்டி எடுத்து விட்டோம், நான் நீங்க சொல்லுங்க என்ன ரீசன் சொல்லுங்க, என்ன ஃபைன் சொல்லுங்க, வாங்கிக்கிங்க விடுங்க அது அவ்வளவுதான் சொல்லுங்க. இல்ல நீங்க வண்டி உள்ள போடுங்க, இங்க இன்னொரு எங்க கூட இன்னொரு கேரளா வண்டி பிடிச்சாங்க, அங்கே ஒரு 7 பேர் இருந்தாங்க, அவங்க ஏதோ கூகுள் மேப் போட்டு அந்த கூகுள் மேப் ஊருக்கு போற வழி இந்த வழியை காமிச்ச மாதிரி அவங்க ஒரு தரப்புல ஒரு ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. நானு சரி ரெசார்ட் போறது எந்த இந்த மாதிரி எனக்கு பிடிச்சாங்க, 2 பேரை பிடிச்சி நம்மளும் ஒரு அந்த வண்டி கேரளா வண்டியும் வந்தாங்க நம்ம வண்டியும் வந்தோம். அங்க வந்து என்ன என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு இந்த மாதிரி இதாச்சு இதாச்சு நம்ம தரப்பு நியாயம் சொன்னா கேட்டுக்கிறதே இல்லை சார். அவங்க ஏன் அவ்வளவு நேரத்துக்கு போனீங்க, அனிமல் எதுனா உங்களை இது பண்ணியிருந்தாக்கா என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க. சார் அனிமல் நம்ம வேணும்னு அனிமல் பார்க்க போல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இருட்டுல ஒரு அனிமலுமே தெரியாது, நம்ம நேரத்துக்கு போறதோ இது இல்லை, நம்மளுக்கும் பயம் தான், ஃபேமிலி லேடிஸ் வச்சு நம்மளும் அங்கெல்லாம் போறது இல்லை, ஏதோ வழி மாதிரி போயிட்டோம், அதுக்கு நம்ம ரெசார்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம் நம்ம அப்படின்னு சொன்னேன். நான் எஃப்ஐஆர்லாம் அவங்களை எழுதி பண்ணி 2 மணி ஆயிடுச்சு, 3 மணி நம்மளது எந்த எஃப்ஐஆர்லாம் முடிக்கிறதுக்குள்ள 3 மணி ஆயிடுச்சு. அப்போ சொல்றாங்க எவ்வளவு ஃபைனாக 30,000 ரூபாய் ஒரு பர் ஹெட்டுக்கு 10,000 ரூபீஸ் கட்டணும்னு சொல்றாங்க. எனக்கு ஷாக். சாலையில் சென்ற தங்களுக்கு எதற்கு 10,000 அபராதம் என்று கேட்டு வனத்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளிடம் பல முறை தொலைபேசி வாயிலாக புகார் அளித்தும் உரிய பதில் அளிக்கவில்லை என்றும் சந்தீப் குற்றம் சாட்டியுள்ளார். பேசிக் ஃபைன் என்ன இருக்கோ அது போட்டு அனுப்பலாம், பட் இந்த மாதிரி ரொம்ப அளவுக்கு மீறிய ஃபைன்ன்றது வந்து அது தாங்கவே முடியாத ஒரு நிகழ்வு, அது ஏத்துக்கவே முடியாது. அது என்கிட்ட காசு இருந்துச்சு 30,000 எனக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன், ஏன்னா நான் ஃபேமிலி அவங்க நிம்மதியும் பார்க்கணும், ஃபேமிலி நான் எங்கள் ஃபேமிலி இருக்காங்கோ அவங்க பதட்டம் ஆகக்கூடாது அவங்க இதாகக்கூடாது அதுவும் நான் பார்க்கணும். சரி அந்த அந்த நேரத்தில் என் ஃபேமிலி தான் பெருசாக தோணுச்சு, 30,000 ரொம்ப பெரிய அமௌண்ட் செக் கொடுத்துட்டேன். அந்த பசங்க கிட்ட காசு இல்லை, அவங்க கிட்டையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மென்டலி அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்து காலையில் வரைக்கும் அங்கேயே அவங்கள உட்கார வச்சு, அவ்வளோ அந்த குளூரில் அங்கேயே உட்கார வச்சு அந்த பசங்க காசு இல்லாம காலையில அவங்ககிட்ட சரி 10,000 எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு கொடுங்க 10,000 ரூபாய் வாங்கி அதுக்கப்புறம் தான் அந்த பசங்களையும் விட்டாங்க.
இது குறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது தாங்கள் அபராதம் விதித்ததற்கு உரிய ரசீது வழங்கியுள்ளதாகவும் இந்த அபராத பணம் முதுமலையில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளின் நல நிதிக்கு சென்றுவிடும் என்றும் மசினங்குடியில் இரவு 9 மணிக்கு மேல் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கும் என்பதால் சுற்றுலா பயணிகள் வெளியில் நடமாட தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கமளித்தன. ஆனால் இது தொடர்பான அறிவிப்பு பலகைகள் மசினங்குடியில் எங்கும் வைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் விஜயசுந்தரம் மற்றும் வேல்ராஜ்.